உலகக்கோப்பை தொடரிலிருந்து சற்று முன் திடீரென விலகுவதாக பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. பாகிஸ்தான் அரசாங்கம் திடீர் முடிவு. உச்சகட்ட பதட்டத்தில் ஐசிசி. கிரிக்கெட் உலகில் நடக்கப் போகும் பரபரப்பு சம்பவம். அதாவது, நேற்று தான் உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணையை அறிவித்திருந்தது ஐசிசி. இந்த அட்டவணை வெளியான உடனே அனைத்து கிரிக்கெட் அணிகளும் சந்தோஷத்தில் மிதக்க, ஆனால் பாகிஸ்தான் அணி மட்டும் சோகத்தில் மூழ்கியது. அதற்கு காரணம், ஐசிசி வெளியிட்ட இந்த அட்டவணையில் பாகிஸ்தானின் கோரிக்கைகளுக்கு எதிராகவே அனைத்து விஷயங்களையும் செய்திருந்தது ஐசிசி. ஆமாங்க, முதலில் இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் அணி பங்கேற்க வேண்டுமென்றால், பாகிஸ்தானில் நடக்கும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி பங்கேற்க வேண்டுமென்று பாகிஸ்தான் நிர்வாகம் அடம்பிடித்தது. ஆனால் பாகிஸ்தான் நிர்வாகத்தின் அந்த முடிவை இந்திய அணி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பங்கேற்கும் போட்டிகளை மட்டும் இலங்கையில் வைத்து நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதனால் அப்போதே கடுப்பான பாகிஸ்தானோ ஐசிசிக்கு புதிய கோரிக்கை ஒன்றும் வைத்தது. அது என்னன்னா, உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெற்றால் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பாகிஸ்தான் மோதும் போட்டியை மட்டும் சென்னை மைதானத்தில் வைக்கக்கூடாது எனவும், ஏன் அப்படின்னா சென்னை மைதானம் ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதாலும், அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணியோ ராஷித்கான் போன்ற தரமான ஸ்பின்னர்களை வைத்துள்ள அணி என்பதால் சென்னை பிச்சில் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்வது கடினம் என நினைத்தே இவர்கள் மோதும் போட்டியை மட்டும் சென்னை பிச்சில் வைக்க வேண்டாம் எனவும் ஐசிசிக்கு கோரிக்கை வைத்திருந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். ஆனால் கத்து உன்னோட காரியம் என்னோடங்கிற மாதிரி பாகிஸ்தான் நிர்வாகம் எதை செய்யக்கூடாது என்று சொன்னதோ அதையே செய்து காட்டியது ஐசிசி. சென்னையில்தான் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பாகிஸ்தான் மோதும் மேட்ச் என்று அட்டவணையை வெளியிட்டிருந்தது ஐசிசி. ஆக இதனால் கடுப்பான பாகிஸ்தான் நிர்வாகமோ தற்போது புதிய குண்டு ஒன்றை தூக்கி போட்டுள்ளது. அது என்னன்னா, உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்க பாகிஸ்தான் அரசாங்கம் இன்னும் அனுமதி வழங்கவில்லை என்றும், இதனால் தங்கள் அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் உலகக்கோப்பையில் எங்களால் பங்கேற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். ஆனால் இந்த செய்தியை கண்டு கொந்தளித்த ஐசிசியோ, அப்படியானால் ஐசிசி நடத்தும் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்போம் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கையெழுத்து போடுவதற்கு முன்பே இதை சொல்லியிருக்க வேண்டும் எனவும், அப்போது கையெழுத்து போட்டுவிட்டு இப்போது பின்வாங்குவது என்பது கண்டனத்துக்குரியது என்றும் ஐசிசி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியப் போகிறது என்று இப்போது பலரும் குழம்பி போய் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் இதில் யார் மீது தவறு இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.